வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அண்ணன் தம்பி ரிட்டாக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் ஆஃப் தமிழ் ரொமான்டிக் கிளாசிக், தமிழ் ரொமான்டிக் கிளாசிக்ஸ், அதாவது நம்மளுடைய தமிழ்ல இருக்கிற காதல் பாடல்களுக்கெல்லாம் ஒரு ட்ரிபியூட். அன்மணி அன்போடு கவர் சாங், அதனால வந்து அது அந்த கவர் சாங் யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க பாக்கிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை நீ முதல்ல வரணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட பேர் ஆதரவு கொடுக்க வரு. அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்க கவிதை சுட்டது, அது எழுதி வார்த்தை விட்டது. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கவிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமான இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்க கவிதை சுட்டுது, அது எழுத நினைக்க வார்த்தை முட்டுது. சிச்சுவேஷன் சாங், நான் படண்டாது பச்சை நிறமே தன்னாலே ஆறி போகும். அன்னைக்கும் திருசா இன்னைக்கும் திருசா, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், இந்த மேனி சங்காது செந்தேனே. I love you. என் காதல் என்ன வேண்டும் சொல்லாமல் எங்க எங்க, என்ன நடிப்பு என்ன ஒரு படம். எந்த சோகம் உன்னை தாக்கும் என் ரெண்டும் போது வந்து அழக நின்றது, மனிதனுனது கொல்ல அது சமந்தி புனிதமானது. அபிராமியை தாளாட்டும் சாமியே நான் தான். இந்த பாட்டு என்ன மறந்து போச்சு, அரவிந்த் சாமி பாட்டு உயிரே பொன்மணி வீட்டு சௌக்கியமான இங்கு சௌக்கியம், நீங்க எங்க யாருங்க நடுவுல வந்தாங்க ஐயா நீங்க தனியே வந்துட்டீங்க. இப்போ உள்ள பசங்களாம் இப்போ தான் ஆடி நடிக்கிறானுங்க படத்தில், அப்போ உள்ள சீன்ஸ்லாம் பாரு, அப்படியே தோடுறது நடக்கிறது அது மாதிரி அப்படி இருக்குது. இப்போ பாருங்க இப்படின்றாங்க.
ஏமா நீ அப்பதே வேற யாரு கூட போனே போய் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வர என்ன கதை இது குழந்தை ஆனால் சம்மந்தமே இல்லை வேற ஏதாவது ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணிருக்கலாம் அந்த காலத்து இருட்டிங் அந்த காலத்து இருட்டிங்கன்றேன் ரெண்டாவது குரலே ரெண்டாவது குரலே வளர்ச்சியே நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அது என்ன சொல்றது ஒரு அருமையாக உள்ள சீன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப அதாவது ரொம்ப எப்படி சொல்றது ஒரு ஃபீல் பண்ணி எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது த்ரிஷாவை ரிப்பீட்டடாக காட்டும் போது த்ரிஷாவை ரிப்பீட்டடாக அவர் காட்டலைங்க த்ரிஷா அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் எல்லா படத்துலேயும் அவங்க தான் ரிப்பீட்டடாக காட்டுற அளவுக்கு அந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து அமைஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு அடாப்ட் ஆகி இருந்திருக்கிறாங்க அதுதான் அதில் சொல்ல வர விஷயம் ஒரு அருமையான ஒரு காதுக்கு ரொம்ப இனிமையான விஷயமா இருக்கு நம்மளே நினச்சி பார்ப்போமே இப்போ 2007 வந்திருக்குமா 7-6 கில்லி படம் வந்தது 2007 வந்துச்சு 20 வருஷம் கழிச்சு திருசா நடிக்கிறாங்க அதே ஒரு டீமோட எங்க அண்ணன் கூட எங்க அண்ணா நம்ம அண்ணா அந்த காலத்துல இருந்தே நம்மளுக்கு ஹீரோவா தான் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதே காம்பினேஷன்ஸ் வரும் போது அப்போ இந்த படம் இன்னும் எவ்வளவு மாசா இருக்கும் இன்னும் எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்போ வந்து அது எதிர்பார்த்து நாங்கள் எல்லாம் அவளோட காத்திருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு சிச்சுவேஷனை பார்க்கும் போது ரொம்ப போயிட்டு அப்படி வந்து கணக்கு பண்ணுறதுங்களா அருமையான ஒரு வியூவாக இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணி உங்களை பதிவுல பதிவு பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் லைக் பண்ணி அப்போ மணி வசனம் கடன் உடனடியாக வந்து சேரும் அதே மாதிரி லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு எங்களோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஒன்றா பயணிங்க நாங்கள் இதே மாதிரி ஒரு வேற வீடியோ சந்திக்க வரைக்கும் பாய் நன்றி மீண்டும் சந்திப்போம்